ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி நன்மை அடைகின்றீர்கள் என்று எனக்கு தெரியக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பயன் தரக்கூடிய பல விஷயங்களை, என்னிடம் பல பேர் கேள்வி கேட்கக்கூடிய பல விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கல்லுப்பு தீபம், இது சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாதது. சித்தர்கள் காலத்திலிருந்து, ஆதி காலத்திலிருந்து எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம் கல்லுப்பு தீபம். கல்லுப்பில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. கல்லுப்பில் தீபம் ஏற்றுறதை பற்றி நான் இன்றைக்கு பேச போகிறேன். எங்களுடைய மூதாதையர்கள் வீட்டில் இதெல்லாம் பயன்படுத்திய விஷயம் எங்களுடைய பூட்டன் காலத்திலெல்லாம் நடைமுறையில் இருந்தது. இப்போ உலகத்தில் நவீனத்தை கொண்டு வந்ததுனால பல இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்கிறது இல்லை. இப்போ திரும்ப எங்களுடைய தேவைகளுக்காக இந்த பழைய விஷயங்களையெல்லாம் தோண்டி எடுத்து இப்போ இன்னும் பயன்படுத்துவதற்காக நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இந்த யுகத்தில், அதாவது இந்த நூற்றாண்டில் வாழக்கூடியவர்கள் இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறது இல்லை. இதெல்லாம் புதுமையாக இருக்குது. ஆனாலும் கேட்டு நீங்கள் எல்லோரும் செய்ய போகிறீங்க, செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது சந்தோஷமான விஷயம். சித்தர்கள் காலத்தில் இது நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம், கல்லுப்பு தீபம். வீட்டில் உப்பு என்பது லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். உங்களுடைய வீட்டில் எந்த காலத்திலையும் உப்பு குறையக்கூடாது. உப்பு நிறைய வலிய வலிய உப்பு, ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் நிறைய கல்லுப்பு போட்டு வச்சுக்கொண்டே இருக்கும். அந்த பாத்திரம் நிறைய இருக்கணும், அதுக்கு மேலே போட்டால் கீழே கொட்டிடும்ன்ற அளவுக்கு நிறைய கல்லுப்பு வச்சுருக்கணும். கல்லுப்பு வீட்டில் குறையவே கூடாது, அரிசி குறையக்கூடாது, பருப்பு குறையக்கூடாது, கல்லுப்பு எல்லாம் குறையக்கூடாது. வீட்டில் என்ன முடிஞ்சாலும் கல்லுப்பு முடிஞ்சதுன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது. கல்லுப்பில் குறைவே ஏற்படக்கூடாது, நிறைய கல்லுப்பு வீட்டில். அது பெரிய விலையான பொருளும் இல்லை, மலிவானது. அதை நீங்கள் வாங்கி வீட்டில் நிறைய அடுக்கி வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன்னா, ஒரு சட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மண் சட்டி தான் ரொம்ப சிறந்தது. ஒரு மண் சட்டியை எடுத்து அந்த சட்டி நிறைய கல்லுப்பை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு மண் சட்டி எடுங்கோ, அந்த மண் சட்டி நிறைய, இந்த நீங்கள் சாதாரணமாக வீட்டில் கறி குழம்பு வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண அளவுள்ள ஒரு மண் சட்டி எடுங்கோ. அது முழுக்க ரெண்டு மூணு பேக்கெட் கல்லுப்பை வாங்கி அது நிறைய இப்படி குவிச்சு, கோபுரம் மாதிரி குவிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வையுங்க. சிட்டி விளக்குன்னு நாங்கள் சொல்லுவோம், அகல் விளக்குன்னு சொல்லுவோம், மண் விளக்குன்னு சொல்லுவோம். அந்த மண் விளக்கை அதுக்கு மேலே ஏற்றி வையுங்க. முடிஞ்சால் பஞ்சித்திரி, திரி முக்கியமென்று இல்லை, பஞ்சித்திரி போடுறது ரொம்ப விசேஷம். அதுக்குள்ளே என்ன செய்யணும், தேங்காய் எண்ணெயும் நெய்யையும் கலந்து விடுங்க. ரெண்டு எண்ணெய் சொல்லியிருக்கேன், தேங்காய் எண்ணெய், நெய் ரெண்டையும் சம அளவு அந்த விளக்குக்குள்ளே ஏற்றி அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வையுங்கோ. வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் செய்ய தொடங்க வேண்டும். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கல்லுப்பு தீபம், ஒரு சட்டி எடுக்கிறீங்க, சட்டி நிறைய உப்பை போடுறீங்க, உப்பை குவிச்சு போடுறீங்க, அந்த குவியலுக்கு மேலே நல்லா ஆழமாக பதிச்சு ஒரு சிட்டி விளக்கை வைக்கிறீங்க, அந்த சிட்டி விளக்குக்குள்ளே பஞ்சித்திரி போடுறீங்க, நெய் நல்லெண்ணெய் இது ரெண்டையும் கலந்து, சாரி நெய்யும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லையம்மா, தேங்காய் எண்ணெய், நெய்யும் தேங்காய் எண்ணெய்க்கு தான் லட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. நெய்யோட தேங்காய் எண்ணெயும் சேர்த்து அந்த தீபத்தில் விட்டு ஒரு திரியை போட்டு ஏற்றி விடுவோம். இது வந்து கல்லுப்பு தீபம். இதை நீங்கள் ஹோலில் ஒரு இடத்துல ஏற்றி வைக்கலாம், ரொம்ப விசேஷம். அந்த திரி எரிய எரிய அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும், லக்ஷ்மியை கடாச்சம் நிறைந்திருக்கும். வீட்டில் இதை செஞ்சால் என்னையா புண்ணியம்ண்டா, இதை ஹோலில் எரிய வையுங்கோ, நடு வீட்டுக்குள்ளே வையுங்கோ. ஹோலில் வைக்கலாம், அல்லது வீட்டு முற்றத்தில் வைக்கலாம், சாமி அறையில் வைக்கலாம், படுக்கை அறையில் வைக்கலாம், இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடம் மாற்றி மாற்றி வச்சுக்கொண்டு வாங்கும். 48 நாள் இந்த மாதிரி இந்த தீபத்தை எரியணும். 48 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு
அந்த உப்பு எடுத்துட்டு வேற உப்பு போட்டு வேற தீபம் ஏத்தணும். ஆனால் ஏத்துற தீபம் உங்களுக்கு கிழமை குறுக்கா வெள்ளிக்கிழமை அந்த தீபத்தை மாற்றிக்கணும். மேலுக்கு வச்சிருக்க அகல் விளக்கு கிழமை குறுக்கா மாற்றி கொள்ளணும். அந்த உப்பு அப்படியே இருக்கலாம். 48 நாள் என்று சொல்வது ஒரு மண்டலம். ஒரு மண்டலத்துக்கு அந்த தீபம் எரிந்து வரலாம். அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, அந்த உப்பை ஃபுல்லாக எடுத்து கடலில் கொண்டே போடலாம், ஓடுற நீரில் போடலாம், அல்லது வீட்டில் வடகிழக்கு பகுதியில் ஒரு கிடங்கை தோண்டி புதைச்சி விடலாம், அல்லது அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி எங்கேயோ கால் மிதிப்படாத இடத்துல நீங்கள் ஊற்றி விடலாம், அல்லது கால் மிதிப்படாத இடத்துல அந்த உப்பை கொண்டே கொட்டலாம், அல்லது தன்னோட பேக்கில் போட்டு தண்ணீரில் சேருங்கோ. 48 நாள் இதை செஞ்சு பாருங்கோ. வீட்டில் குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பும். அசல் பழங்களின் சாற்றுடன் எப்பவும் ஃபன். அதாவது உப்பு வந்து லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது, நினைத்தது நிறைவேற்றத்துக்கு இருக்குது. பில்லி சூனியம் செய்வினை சூனியம் ஏவல் கண்ணூரு கந்தரிஷ்டி நாதிட்டி செய்வின சூனிய கோளாறு இதெல்லாம் நீங்கிடும். எப்போ இந்த கல்லுப்பு தீபம் எந்த வீட்டில் எரியுதோ அந்த வீட்டில் தீய சக்திகள் அண்டாது. உப்பு வந்து லட்சுமியை கடாட்சம், தீபம் வந்து லட்சுமியை கொண்டு வரக்கூடியது. அப்போ உப்பும் தீபமும் சேர்ந்து அந்த தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வெளியேறிடும். உங்களோட வீட்டுக்கு யாராவது செய்வினை வச்சாலும் தீவினை வச்சாலும் கண்ணூறு கந்தரிஷ்டி தோஷம் ஏற்பட்டாலும் உங்களை பார்த்து மற்றவர்கள் எரிச்சல் பட்டாலும் பொறாமைப்பட்டாலும் மற்றவர்கள் உங்களோட போட்டி போட்டாலும் எந்த பாதிப்பும் உங்களுடைய வீட்டை இந்த கல்லுப்பு தீபம் இருக்கும் வரைக்கும் அண்டாது. முதல்ல ஒரு 48 நாள் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய மனசில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட்டால் தொடர்ந்து இதை நீங்கள் செய்து வரலாம். 48 நாளை குறுக்க உப்பை மாற்றணும், அதை வச்சுக்கொள்ளுங்க. லக்ஷ்மி கடாட்சமும் சிவ கடாட்சமும் எல்லா தெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் வீடு நிறைய இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் வீட்டில் பணம் தங்கும், வீண் விரயங்கள் இல்லாமல் போகும், கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம், கடன் தொல்லை இல்லாமல் போகும், வர வேண்டிய காசு வந்து சேரும், கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலாம், குடும்பத்தில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும், தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படும், செய்யக்கூடிய தொழில் விருத்தியடையும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், குடும்ப உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும், தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்த பிரச்சனை நீங்கும், வியாபாரத்தில் கூட்டு வியாபாரிகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், வீட்டில் அடிக்கடி நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். இத்துணை பலன் இருக்குது கல்லுப்பு தீபம். இதை அனுபவ ரீதியாக செய்து பார்த்தவர்கள் கண்ட உண்மை. நாங்கள் நிறைய பேருக்கு இதை சொல்லி அவர்கள் எல்லாம் இந்த கல்லுப்பு தீபத்தை ஏற்றி இதில் நெட்டில் அதில் இதிலெல்லாம் இது ஒரு பிரபல்யமான விஷயம். ஒரு காலத்தில் செஞ்சது கனகாலமாக அது விடுபட்டுட்டது. திரும்பி இப்போ இது புத்துயிர் பெற்று நிறைய பேர் இப்போ செய்கின்றார்கள். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஐயா, வீட்டுக்கு வேறு எங்களுக்கு பிடிக்கல, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, இந்த வீடு எங்களுக்கு சாதகமாக இல்லை, ராத்திரியில் கெட்ட கனவுகள் வருது, கெட்ட எண்ணங்கள் வருது, வீட்டில் இருக்க பிடிக்கல, குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வருது, வெளியில் போனால் சந்தோஷமாக இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சண்டை வருது, இப்படி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு முறை இந்த கல்லுப்பு தீப பரிகாரத்தை செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யணும், பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அதற்குண்டான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒரு சின்ன விஷயம், அதிகமான செலவு எதுவும் போல உப்பு எல்லாம் ரொம்ப மலிவாக, இப்போ எல்லாம் விலை எல்லாமே கூடியிருக்கு, ஆனால் உப்பு போன்ற பொருட்கள் மிக மலிவானது. நாங்கள் வந்து கடற்கரை பிரதேசத்தை சூழ்ந்து இலங்கையை சூழ கடல் தான் இருக்குது, அதனால் உப்புக்கு பஞ்சம் இல்லை, உப்பு பெரிய விலையும் இல்லை. உப்பை வாங்குறீங்கள், ஒரு சட்டிக்குள்ளே உப்பை போடுறீங்கள், நல்லா குவிக்கிறீர்கள், அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஒரு மண் சுட்டி விளக்கை போடுறீங்கள், தேங்காய் எண்ணெயும் நெய்யையும் கலக்கிறீங்கள், பஞ்சித்திரி போடுறீங்கள், விளக்கை ஏற்றி வாரீங்கள், நல்ல வடிவாக மகாலட்சுமியை நினைச்சு கும்பிடுங்கோ. எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், நாங்கள் நினைத்த காரியம் எங்களுக்கு நடக்க வேண்டும், எதை நினைக்கின்றோமோ அது எங்களுக்கு நடக்க வேண்டும், எங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். என்ன காரியத்தை நினைத்து இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றுகின்றீர்களோ
அந்த காரியம் நிறைவேறும். நிறைய பேருக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் தங்களுடைய வீட்டில் இதை செய்து வந்திருக்கின்றார்கள். என்னட்ட வந்து ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி கல்லுப்பு தீபம் ஏற்றினோம், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைத்தது. ஒருத்தர் வந்தார், கோர்ட்டில் வழக்கு வம்பு, கோர்ட்டில் கேஸ் போய்கொண்டே இருக்குது ஐயா, வருஷ கணக்கில் போகுது, முடிவே இருக்கலன்னு சொன்னவர் இந்த பரிகாரத்தை செய்த பின் தனக்கு சாதகமான தீர்வு கிடைத்ததுன்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்து சொன்னார், கடன் பிரச்சனை இருக்குது ஐயா, அவற்றை ஜாதகத்தை பார்த்தேன், மோசமான பலன், கோச்சாரம் சரியில்லை, சனி குரு ராகு கேது எல்லாம் மோசமாக இருக்குது, ஜாதகத்திலையும் பிழையாக இருக்குது, இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கோ, பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கோ, எல்லாம் சரி வரும்னு சொன்னார். அவர் போய் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தார். அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து அவர் மீண்டு வந்தார். ஓரளவு கடன் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் ஐயா, வட்டி கட்டவே முடியாமல் கஷ்டப்பட்டேன், இப்போ கடனையே அடைச்சு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் கடன் தான் இருக்குது ஐயா, அதையும் நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். இந்த மாதிரி என்னட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பலர்கிட்ட இந்த மாதிரி பல பரிகாரங்களை நான் சொல்லிட்டு கொடுக்குறேன். அவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்து பயனடைந்தார்கள் என்று தெரிந்ததுக்கு பிறகுதான் நான் டிவியில் வந்து உங்களோட இதுகளை பேசி கொண்டு இருக்கிறேன். அதனால் இதெல்லாம் பெரிய செலவில்லை, உங்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம். வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்தால் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேளுங்கோ. கனகதாரா ஸ்தோத்திரம் என்பது பண மழை பெய்யக்கூடிய, ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து பண மழையை பெய்ய செய்தார். எனவே கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேளுங்கோ. இந்த மாதிரி இந்த கல்லுப்பு தீபத்தை செய்யுங்கோ. நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ வாழ்த்துகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கன்.